ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தால் பூரி தான் பார்க்க போகிறோம். பருப்பு வச்சு பூரி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க, அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முதல் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. அது கூட என்ன பண்ணுங்கள், நாலு வெள்ளை பூ நாலு அஞ்சு வெள்ளை பூ போட்டுக்கோங்க. கூடவே நீங்கள் சன்னா மசாலா பொடி இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சிடலாம். அவ்வளோதான். அது கூடவே லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அடுப்பில் வச்சிடலாம். கோதுமை மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு தேய்ப்போம்ல அதே மாதிரி தான். சப்பாத்திக்கு எப்படி மாவு பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அப்படியே ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ அதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பூ ஷேப் பண்ண போகிறேன், அதனால் இப்படி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாகவே தேய்ச்சிருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் சார் தேய்ச்சது. இது வந்து கொலக்கட்டை கொடுப்பாங்கள்ல ஃப்ரீயாக, அந்த அச்சு, அதில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் எதில் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ரெண்டு இதை வச்சுட்டு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம்ல, குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல பருப்பு, அந்த பருப்பு என்ன பண்ணுறோம், அதுக்குள்ளே கொஞ்சமாக எடுத்து வைக்கணும். இந்த பக்கம் கொஞ்சம், அந்த பக்கம் கொஞ்சம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மிச்சம் உள்ளதை அப்படியே எடுத்துடலாம். இப்போ அழகாக வந்துடுச்சு. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணால் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கோம்ல அதை அப்படியே அதில் அப்படியே போட்டு பொறிச்சு எடுக்கலாம். இது வந்து சப்பாத்தி நம்ம பூரி சுடுவோம்ல அந்த மாதிரி தான். நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க அடுப்பை. ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, டக்குன்னு இதாகிடும், டக்குன்னு வெந்துடும். அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஷேப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்கவே. ரொம்ப நேரம்லாம் ஆகாது, போட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் எடுத்துடலாம். அது நல்லா இதாகிடும். பூரி எப்படி நீங்கள் போட்டோன்னே எடுத்துருவீங்க அதே மாதிரி தான் இதுவும். ஏன், இதுவும் சப்பாத்தி மாவு தானே. ஸோ இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே ஒரு திருப்பி திருப்பிட்டு அப்படியே எடுத்துடலாம். எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ சூப்பரான தால் பூரி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு பூரினாலே ரொம்ப பிடிக்கும். இது வந்து அந்த பூரிக்குள்ளே அந்த பருப்பு ஸ்டஃபிங் வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சாஸ் தொட்டு கூட சாப்பிட்லாம். இல்லைனா ஏதாவது நீங்கள் கறி குழம்போ இல்லை குருமா ஏதாவது வச்சுருங்க, அதை தொட்டு கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்.